எல்லோக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷனி யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜூன் மூன்றாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷனி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ்க்கான தேர்வு நாளை காலை பத்து மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் நடைபெறும் முதல் கேள்வி நாட்டிலேயே மிகப்பெரிய தனியார் விண்கல தயாரிப்பு மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் பி பெங்களூரு ஸோ இந்தியாவிலே மிகப்பெரிய தனியார் விண்கல தயாரிப்பு மையம் வந்து பெங்களூரில் திறக்கப்பட்டிருக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாட்டின் மிகப்பெரிய தனியார் விண்கல தயாரிப்பு மையம் வந்து கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல இருக்கக்கூடிய கர்நாடக தொழில் மேம்பாட்டு துறையின் விண்வெளி பூங்காவில் திறக்கப்பட்டிருக்கு சோ இந்த மையத்தை இந்த விண்கல தயாரிப்பு மையத்தை நிறுவிய நிறுவனம் எதுனா ஆனந்த் டெக்னாலஜிஸ் சோ ஹைதராபாத்தை சேர்ந்த ஆனந்த் டெக்னாலஜிஸ் என்ற விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனம் தான் இந்த தனியார் விண்கல தயாரிப்பு மையத்தை திறந்திருக்கு சோ இந்த மையத்தில் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல நான்கு பெரிய விண்கலங்களை வந்து ஒன்றிணைத்து அதனை சோதனை செய்ய முடியும் சோ இது மொத்தம் பதினைந்தாயிரம் சதுரமீட்டர் பரப்பளவுல அமைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கான கேள்வி உலகின் முதல் யூரியா திரவ ஆலையை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்தார் இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க இரண்டாவது கேள்வி தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதின் மாதிரியாக டேஷ் பள்ளிகள் தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பி எம் ஸ்ரீ பள்ளிகள் ஸோ தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதின் மாதிரியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பி எம் ஸ்ரீ பள்ளிகள் தொடங்கப்பட இருக்கு ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிஎம்சி பள்ளிகள் அப்படிங்கிற பெயரில் மாடல் ஸ்கூல்ஸ் அதாவது மாதிரி பள்ளிகள் வந்து தொடங்க போகிறாங்க இந்த பள்ளிகள் அதாவது பிஎம்சி பள்ளிகள் அப்படிங்கிறது தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதின் ஒரு சோதனை கூடமாக தான் இருக்க போகுது ஏன்னா இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் இந்த பள்ளிகளில் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க ஸோ அந்த வகையில் பிஎம்சி பள்ளிகள் அப்படிங்கிறது மாதிரி பள்ளிகளாக தான் இருக்க போது ஓகே இப்போ வருவோம் தேசிய அளவிலான பள்ளி கல்வி அமைச்சர்கள் மாநாடு வந்து குஜராத் மாநிலம் காந்தி நகரில் ரெண்டு நாட்களுக்கு நடைபெற்றது ஸோ இதை நம்ம வந்து ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தான் இந்த பிஎம்சி பள்ளிகள் இந்தியாவில் தொடங்கவிருப்பதாக அறிவிச்சிருக்காரு ஸோ இந்த பள்ளிகள் வந்து புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்து இருபதின் படி வந்து செயல்பட இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு ஸோ புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது பற்றி பார்க்கலாம் இந்த கல்விக் கொள்கை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அறிமுகப்படுத்தப்பட்ட கல்விக் கொள்கையே மாற்றுது ஏன்னா அப்போது வந்து அப்போ இருந்த சூழல் அப்போ இருந்த கல்வி நிலை அப்போது சம வாய்ப்பு வழங்கணும் அப்போது சாதி பாகுபாடுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கல்விக் கொள்கை வந்து அப்போது வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ அதை மாற்றி இப்போ புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதானது இப்போ இருக்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த கல்விக் கொள்கை பார்த்திங்கன்னா இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய டென் பிளஸ் டூ என்ற முறையை மாற்றி ஃபைவ் பிளஸ் த்ரீ பிளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் என்ற அணுகுமுறையை கொண்டு வருது ஸோ இதில் ஐந்து ஆண்டுகள் அப்படிங்கிறது அடிப்படை கல்வின் தாங்க இதில் மூன்று ஆண்டுகள் வந்து அங்கன்வாடி அடுத்து முதலாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு அடுத்து மூன்று ஆண்டுகள் வந்து முன்பருவக் கல்வி மூன்றிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள மூன்று ஆண்டுகள் வந்து இடைக்கால ஆண்டு கல்வி ஸோ இது வந்து சிக்ஸ் டூ எயிட் வரைக்கும் இருக்கும் அடுத்து நான்கு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து மேல்நிலை கல்வி நைன்த் டுவெல்த் வரைக்கும் ஸோ அந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது டென் பிளஸ் டூ என்ற முறையை மாற்றி ஃபைவ் பிளஸ் த்ரீ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் என்ற அணுகுமுறையை கொண்டு வருது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஐ சண்முகநாதன் ஸோ இந்த ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகோள் விருதுக்கு வந்து ஐ சண்முகநாதன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சோ கலைஞர் எழுதுகோள் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த விருதுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியை சேர்ந்த பத்திரிகை எழுத்தாளரான ஐ சண்முகநாதன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இவருக்கு வந்து இந்த ஜூன் மூன்றாம் தேதி அதாவது கலைஞருடைய பிறந்த தினமான ஜூன் மூன்றாம் தேதி இந்த விருதானது வழங்கப்பட்டிருக்கு ஓகே இந்த ஐ சண்முகநாதன் அப்படிங்கிறவர் வந்து கால பத்திரிகை துறை அனுபவம் கொண்டவர் ஸோ இவருக்கு வந்து கலைஞர் எழுதுகோள் விருது வழங்கப்பட்டிருக்கு இல்லையா சோ இதுக்கான பரிசு தொகை எவ்வளோனா ரூபாய் ஐந்து லட்சம் அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது இந்த ஆண்டுக்கான இந்த விருது வந்து வசனகர்த்தா அரூர்தாஸுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த அரூர்தாஸ் அப்படிங்கிறவர் வந்து திருவாரூரை சேர்ந்தவர் ஸோ இந்த விருதுக்கான பரிசு தொகை எவ்வளோனா பத்து லட்சம் ஓகே இந்த கலைஞர் நினைவு கலைத்துறை புத்தக விருது யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னா தமிழ் துறையில சிறந்து விளங்கக்கூடிய வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு தான் வழங்கப்படுகிறது சர்வதேச புக்கர் பரிசை என்ற முதல் இந்திய மொழி எழுத்தாளர் யார்னா ஸ்ரீ இவங்க வந்து டாம் ஆஃப் சேன் என்ற நாவலுக்காக இந்த விருதை பெற்றிருக்காங்க அடுத்த எழுபத்தி ஐந்தாவது சர்வதேச கேன்ஸ் திரைப்பட விழாவில் பார்த்தீங்கன்னா சிறந்த ஆவணப்படத்துக்கான தங்கக்கண் விருது வந்து இந்திய இயக்குனரான ஷௌனக் செனுக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியப் வந்து ப்ரொவைட் பண்றோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்தக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐஎன்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் நாங்கள் சென்ட் பண்ணிவோம் நான்காவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் எத்தனையாவது பிறந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் டி தொண்ணூத்தி ஒன்பதாவது முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதி அவர்களின் பிறந்த தினம் வந்து ஜூன் மூன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு பிறந்த தினம் வந்து கொண்டாடப்படுது முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் தொண்ணூத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் நம்ம ரீசெண்டாக ஏற்கனவே பார்த்துருக்கோம் மு க ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மு கருணாநிதி அவர்களுடைய பிறந்த தினமான ஜூன் மூன்றாம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்படும் மற்றும் சென்னை ஓமந்தூரார் அரசின தோட்ட வளாகத்தில் அவருடைய சிலை நிறுவப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு அதை தொடர்ந்து இந்த ஆண்டு முதன்முறையாக கருணாநிதி அவர்களுடைய பிறந்த தினம் வந்து அரசு விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீசண்டா துணைக்குடியரசு தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து ஓமந்தூரார் அரசின தோட்ட வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கருணாநிதி சிலையை வந்து திறந்து வச்சிருக்காரு சோ மு கருணாநிதி அவர்களை பத்தி பார்த்தோம்னா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மூன்றாம் தேதி பிறந்திருக்காரு இவர் வந்து தமிழக முதலமைச்சராக ஐந்து முறை வந்து பொறுப்பேற்றிருக்காரு ஐந்தாவது கேள்வி அஜர் பைஜானில் நடைபெறும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுழலில் இந்திய வீரர் ஸ்வப்னில் குசலே டேஷ் பதக்கம் வென்றார் ஆன்சர் ஆப்ஷன் பி வெள்ளி ஸோ இந்த ஆண்டுக்கான ஐஎஸ்எஸ்எஃப் உலகக்கோப்பை துப்பாக்கி சுழல் போட்டியானது அஜர் பைஜான்ல நடைபெறுகிறது ஸோ இந்த போட்டியில இந்திய வீரர் ஸ்வப்னில் குசலே பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான ஐஎஸ்எஸ்எஃப் எஃப் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டி வந்து அஜர்பைஜானின் பாகு நகரில் நடைபெறுகிறது ஸோ இந்த போட்டியில் ஆடவருக்கான ஐம்பது மீட்டர் ரைபிள் த்ரீ பொஷன்ஸ் பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்திய துப்பாக்கிச் சூடு வீரர் ஸ்வப்னில் குசலே வந்து வெள்ளிப் பதக்கம் வென்றிருக்காரு ஸோ இந்த பதக்கம் இந்த போட்டியில் வென்ற முதல் பதக்கம் நியூஸ் சமீபத்தில் இதே போட்டியில் பார்த்தீங்கன்னா மகளிருக்கான பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்திய அணி தங்கம் வென்றிருக்கு ஆறாவது கேள்வி சமீபத்தில் நேதாஜியின் ராணுவ படையில் பணியாற்றிய அஞ்சலை பொன்னுசாமி காலமானார் இவர் எந்த நாட்டில் பிறந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் சி மலேசியா பாத்தீங்கன்னா நேதாஜியின் ராணுவ படையில பணியாற்றிய அஞ்சலை பொண்ணுசாமி இருக்காங்க இவங்க வந்து மலேசியால பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அஞ்சலை பொண்ணுசாமி விடுதலை போராட்ட வீராங்கனை அஞ்சலை பொண்ணுசாமி வந்து அவங்களுடைய நூற்றி இரண்டாவது காலமாக இருக்காங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மலேசிய நாட்டின் கோலாலம்பூரில் பிறந்திருக்காங்க ஸோ இவங்களை பற்றி பார்த்தோன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நேதாஜி உருவாக்கிய இந்திய தேசிய இராணுவத்தின் ராணி படைப்பிரிவில் இணைஞ்சிருக்காங்க இப்போன்னா இவங்களுடைய இருபத்தி ஓராவது வயதில் நியூஸ் சமீபத்தில் பஞ்சாப் மாநிலத்தின் பிரபல பாடகரான சித்து முஷேவாலா வந்து இருக்கார் அதே மாதிரி சந்தூர் இசை சிவ்குமார் சர்மா வந்து இருக்கார் கிரிக்கெட் வீரர் ஆண்ட்ரூ சைமன்ஸ் வந்து காலமாயிருக்காரு சர்வதேச மிதிவண்டி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஜூன் ஆண்டும் சர்வதேச மிதிவண்டி தினம் வந்து ஜூன் மூன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இன்டர்நேஷனல் பைசைக்கிள் டே சர்வதேச மிதிவண்டி தினம் ஸோ மிதிவண்டி அப்படிங்கிறது எளிமையான மலிவான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு போக்குவரத்து வழிமுறை ஸோ இந்த மிதிவண்டியை பயன்படுத்துவதை வந்து பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக ஜூன் மூன்றாம் தேதி வந்து இந்த தினம் கொண்டாடப்படுகிறது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி அதாவது ஐக்கிய நாடுகள் பொது சபையால் தொடங்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி பினாலிசிமா கோப்பை கால்பந்து போட்டியில் கீழ்கண்ட எந்த அணி சாம்பியன் ஆனது என் ஆப்ஷன் சி அர்ஜென்டினா ஸோ அர்ஜென்டினா கால்பந்து அணி தான் பினாலிசிமா கால்பந்து போட்டியில் சாம்பியன் ஆயிருக்கு ஃபினாலிசிமா கோப்பை கால்பந்து போட்டி இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த ஃபினாலிசிமா கோப்பை கால்பந்து போட்டியில் பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா அணிக்கும் இத்தாலி அணிக்கும் இடையிலான இறுதி ஆட்டத்தில் மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி த்ரீ ஜீரோ என்ற கோல் கணக்கில் சாம்பியன் ஆயிருக்கு அடுத்த ஹெட்லைன் நியூஸ் பார்க்கலாம் ஆப்கானில் மூத்த அதிகாரி தலைமையிலான இந்திய குழு ஆப்கானிஸ்தான் போவது தலிபான்கள் ஆட்சி நடைபெற்று வருகிறது ஸோ இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா சார்பில் வழங்கக்கூடிய மனிதாபிமான அடிப்படையிலான உதவிப் பொருட்களுடைய விநியோகத்தை வந்து மேற்பார்வை செய்வதற்காக ஜே பி சிங் இவர் வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரானுக்கான வெளியுறவு அமைச்சக பிரதிநிதி இவருடைய தலைமையிலான குழு வந்து ஆப்கானிஸ்தானுக்கு சென்றிருக்கு த ஃப்ரெஞ்சு ஓப்பன் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய பிரெஞ்சு ஓப்பனில் கலப்பு இரட்டையர் பிரிவில் பார்த்திங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஏன்னா ஷிஃபாகரா மற்றும் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த வெஸ்லி கூல்ஹோப் ஜோடி வந்து சாம்பியன் ஆயிருக்கு அது ரீசெண்டாக இந்திய தேர்தல் ஆணையம் வந்து எண்பத்தி ஏழு பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சிகளை வந்து பட்டியலிலேருந்து நீக்கியிருக்கு இன்றைக்கு பார்த்த கரண்ட் அஃபார் கேள்விகளுக்கான ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி நாட்டிலேயே மிகப்பெரிய தனியார் விண்கல தயாரிப்பு மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி பெங்களூரு இரண்டாவது கேள்வி தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதின் மாதிரியாக டேஷ் பள்ளிகள் தொடங்கப்பட உள்ளது ஆப்ஷன் ஏ பி எம் ஸ்ரீ பள்ளிகள் மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் என்சர் ஆப்ஷன் டி ஐ சண்முகநாதன் நான்காவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் எத்தனையாவது பிறந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் டி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஐந்தாவது கேள்வி அஜர்பைஜானில் நடைபெறும் உலக கோப்பை துப்பாக்கி சுடுதலில் இந்திய வீரர் ஸ்வப்னில் குசலே டேஷ் பதக்கம் வென்றார் ஆப்ஷன் வெள்ளி ஆறாவது கேள்வி சமீபத்தில் நேதாஜியின் படையில் பணியாற்றிய அஞ்சலை பொன்னுசாமி காலமானார் இவர் எந்த நாட்டில் பிறந்தவர் ஆப்ஷன் சி மலேசியா ஏழாவது கேள்வி தமிழக அரசின் மாநில கல்விக் கொள்கையை வகுப்பதற்கு யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது ஏன்சர் ஆப்ஷன் ஏ முருகேஷன் எட்டாவது கேள்வி சர்வதேச மிதிவண்டி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஏன்சர் ஆப்ஷன் சி ஜூன் மூன்று ஒன்பதாவது கேள்வி ஃபினாலிசிமா கோப்பை கால்பந்து போட்டியில் கீழ்கண்ட எந்த அணி சாம்பியன் ஆனது ஏன்சர் ஆப்ஷன் சி அர்ஜென்டினா இத்துடன் இன்றையக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவுபடுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்